வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு ஆல் டைம் ஹை ப்ளஸ் ஸ்மால் ப்ராஃபிட்னு சொல்லலாம், அது மாதிரி முடிவடைந்தது. மெயினாக வந்து இந்த கோவிட் நைன்டீனுடைய இன்ஃபெக்ஷன்ஸ் தான் மெயினாக வந்து ப்ராம்ப்டட். ஸோ மோர் பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி, ஸோ ஓப்பன் அப் த பிஸ்னஸஸ் அண்ட் த சென்டிமெண்ட் எய்டட் பை ஒரு அப்பீட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து 46 புள்ளிகள் அதிகரித்து 15,858 முடிவடைந்திருக்கிறது. 1023 புள்ளிகள் அதிகரித்தும் அட்வான்ஸ் பங்குகள் டிக்ளைன்ஸ் 683. ஸோ பிராடர் இஸ் லுக்கிங் குட். ஸோ இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 73.31 இருக்கிறது, வீக்காக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைய தினம் எஃப்ஐஐ 503.50 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 544 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. தங்கம் 72 ரூபாய் அதிகரித்து 48,595, வெள்ளி 510 ரூபாய் குறைந்து 71,380, குருடாயில் 68 ரூபாய் அதிகரித்து 5,259 மணிமாய்க் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் பெட்ரோல் 100 ரூபாய்க்கு மேலே நாம் பேசிக்கொண்டிருக்கிற நமது சென்னையிலேயே தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். ஸோ அதுமாரி நேற்றைய தினம் வெளிவந்த அந்த இன்ஃப்ளேஷனை பார்க்கும் பொழுது ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 6 மாத உச்சத்தை தொட்டிருக்கிறது, அதற்கு மேல் 6.3%. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அப்பர் பேண்டு எதிர்பார்த்தாங்க, அதையும் ப்ரீச் ஆகி போயிருக்கு. ஸோ இது வந்து குறிப்பிடத்தக்கது. அதுபோல் இன்றைய தினம் வெளிவந்துள்ள இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா, அதை பார்க்கும் பொழுது அந்த ட்ரேட் டெபிசிட் வந்து 6.280 பில்லியனாக இருக்கிறது. அதாவது இம்போர்ட் அதிகமாக இருக்கிறது, எக்ஸ்போர்ட்ஸ் குறைவாக இருக்கிறது. ஸோ இதுவும் வந்து கவனிக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து ஒரு 15 மாத ஹையை வந்து தொட்டிருக்குன்னு சொல்லலாம். அதாவது 3.4% மந்த் ஆன் மந்த் தொட்டிருக்கு. அதாவது செப்டம்பர் 20 ஒரு ஸ்டெடி ரைஸ் இந்த பிஎஸ்யூ பேங்க்ஸ் வென் யூ கோ த்ரூ இட் ஆன் அ மந்த்லி பேசிஸ். அதேமாரி மெட்டல்ஸ் பார்த்தோன்னா 29th மந்த் ஹை ஆஃப் April 21 வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ மோரோவர் இந்த 3% ஆஃப் மந்த் ஆன் மந்த், அதுவும் பார்த்தோன்னா May 20 சாலிடாக வந்து ஒரு ரைஸை வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வாட் வி ஹாவ் டு சி, வி ஆர் சீயிங் ஏ ஸ்டெடி க்ரோத். இந்த க்ரோத்தில் வந்து சஸ்டெயினபிலிட்டி இருக்குமா, இல்லை இந்த க்ரோத்தில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஹால்ட் இருக்குமா அப்படிங்கிறது, இந்த செக்டர் ரொட்டேஷன் சொன்னோம் இல்லையா, அது வந்து வரக்கூடிய 1 or 2 days தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மெயினாக வந்து இன்றைய தினம் பார்த்தோன்னாக்க பேங்க் நிஃப்டி வந்து ஒரு போஸ்டட் மார்ஜின் ஸ்மார்ட் கெயின் ஆஃப் நியர்லி 1%. ஏன்னா செலக்டட் NBFC ஸ்டாக்ஸ் ஃப்ரெஷ் பையிங் வந்திருக்கு. மெயினாக வந்து இது வந்ததுக்கு காரணம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸுக்கெல்லாம் சில சலுகைகளை வழங்கியுள்ளார்கள். ஸோ அதனால் ஒரு செட்டிமெண்ட் வந்து பூஸ்ட் ஆகிருக்கு. ஸோ மேலும் அடுத்தது பார்த்தோன்னாக்க அதர் செக்டார்ஸ்னு பார்த்தோம்னாக்க FMCG அதுவும் பெட்டராக இருக்குது. ஃபார்மா வந்து இன்றைக்கி வந்து ஸ்லிப் நியர்லி 1%. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அதுமாரி பார்த்தோன்னா 0.1% இறங்கி 14,060 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் லைக் ICICI பேங்க் வந்து ஒரு 2% ஏறி இருக்கு, ஆக்சிஸ் பேங்க் ஏறி இருக்கு. ஸோ HDFC பேங்க், RBL பேங்க், இண்டூசன் பேங்க் இதெல்லாமும் ஸ்லைட்டாக வந்து கெயின் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேலும் இன்றைய தினம் சிமெண்ட் செக்டாரில் ஒரு மூமெண்ட் வந்துள்ளது. ஸோ இதுவும் முக்கிய காரணம் பார்க்க வேண்டும். அதுபோல் பிளாக் டீலில் பார்த்தோம்னாக்க பிர்லா சாஃப்ட் அண்ட் இன்ஃபோசிஸ் இதில் வந்து பிளாக் டீல் நடந்திருக்கு. ஃபார்மா வந்து மெயினாக விழுந்ததற்கு காரணம் நிறைய US FDA வந்து மறுபடியும் இந்த ரிஜெக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. தட் இஸ் நாட் குட் ஃபார் த செக்டார். அதுமாரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா IGL அதுவும் 2% ஏறி இருக்கு இன்றைக்கு. ஸோ அதுமாரி MGL ஏறி இருக்கு நியர்லி அபவுட் 4%. ஸோ இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ நவ் கம்மிங் டு த மார்க்கெட் ஆன் த கன்க்ளூஷன் பார்ட். ஸோ ஆப்ஷன்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 24 June எக்ஸ்பைரி வந்து 15,900 மற்றும் 16,000 கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும், 15,500 மற்றும் 15,650 புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் இருக்கிறது. அதுபோல் புட் கால் ரேஷியோ பார்த்தோன்னா 1.42% வைசஸ் 1.35,
ஸோ இது வந்து ஏறி இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் எஃப்ஐயினுடைய இண்டெக்ஸ் லாங் ஷார்ட் ரேஷியோ பார்த்தோம்னா 3% வைசஸ் 4.8. ஸோ லாங் ஷார்ட்டில் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து இந்த செட்டில்மெண்ட் வந்து நமக்கு எப்படி எடுத்து கொடுக்கப்படுதுன்னு பார்க்க வேண்டும். ஸோ இன்னியுடைய டெக்னிக்கலை பார்த்தோம்னா இண்டெக்ஸ் வந்து ஓப்பன்டு கேப் அப் அண்ட் மேடிய நியூ லைஃப் டைம் ஹை ஒரு 15,901 லெவல். பட் வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இட் இஸ் மூடி நேரோ ரேஞ்ச், ரொம்ப பெரிய ஒரு மூமெண்ட்டே இல்லை. பட் இருந்தாலும் அதாவது புல்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி அந்த புடியை வந்து டைட் கிரிப்பான்னு சொல்லலாம், பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ 55 பாயிண்டில். பட் டெக்னிக்கலி மார்க்கெட் வந்து ஃபார்முட டோஜி கேண்டில், ஸோ ஆன் டெய்லி ஸ்கேல். ஸோ இது வந்து அதுமாரி இட்ஸ் க்ளோஸ் நியர் இட்ஸ் ஓப்பனிங் லெவல். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து 15,800 ஹோல்ட் பண்ணி நிற்கணும். அந்த ஜோனை ஹோல்ட் பண்ணி நின்னா தான் மறுபடியும் மேலே அந்த 16,150 என்ற புள்ளிகளை தொடக்கூடிய வாய்ப்புகள் தெரியும். அப்படி இல்லைனா கீழே பார்த்தோன்னா இப்போ வந்து முதல்ல அந்த 15,550 சொன்னோம்ல, அந்த சப்போர்ட் வந்து ஸ்லைட்லி ஷிஃப்ட் ஆகி நவ் இட் ஹஸ் கம் டு 15,700 to 15,750. ஸோ இந்த 15,700 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். நாளைய தினம் நேயர்களே விற்று வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். ஹாப்பி ட்ரேடிங்.